இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல் கீட்டர் வந்து எப்படி வந்து ஸ்டார் கனெக்ஷன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த கீட்டர் வந்து ஸ்விம்மிங் பூலோடது, இதில் வந்து 6 லீடு இருக்குது. இந்த கீட்டரை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டார் கனெக்ஷன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 6 லீடு உள்ள கீட்டரை வந்து எப்படி ஸ்டார் கனெக்ஷன் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கீட்டர் வந்து 15 கிலோவாட்டு 240 வோல்ட் காயில். இது இதோட ஒரு காயில் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டு. அதே மாதிரி நம்ம ஸ்டார் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா 415 வோல்ட்டில் நம்ம வந்து 3 பேஸில் வந்து இதை வந்து ரன் பண்ண வைக்கலாம். இதில் வந்து ஸ்டார் கனெக்ஷன் பண்ணால் நம்ம 415 வோல்ட்டு 3 பேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிங்கிள் பேஸில் வந்து நம்ம ஒரு கீட்டரை வந்து நம்ம பேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணால் சிங்கிள் பேஸ், இது 230 வோல்ட்டில் வந்து நம்ம சிங்கிள் பேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாரில் கனெக்ட் பண்ணோம்னா நம்ம 415 வோல்ட்டு 380 வோல்ட்டில் வந்து இந்த கீட்டரை வந்து நம்ம ரன் பண்ண வைக்கலாம். இப்போ வாங்க இதுக்கு வந்து எப்படி ஸ்டார் கனெக்ஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கீட்டரை வந்து எப்படி ஸ்டார் கனெக்ஷன் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். இந்த கீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 லீடு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 கீட்டர் இருக்குது. கீட்டர் வந்து 230 வோல்ட்டு கீட்டர் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 லீடில் வந்து இதில் இந்த இந்த கீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹீட்டர் இருக்குது. இதில் இந்த 3 ஹீட்டரோட ஒரு எண்டை வந்து இது மாதிரி லூப் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்டார் கனெக்ஷனு. இதில் வந்து 3 ஹீட்டர் இருக்குது. அந்த 3 ஹீட்டரோட ஒரு சைடு எண்டை வந்து நம்ம வந்து இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. இது மாதிரி லூப் அடிச்சுக்குங்க. 3 ஹீட்டரை வந்து இது மாதிரி லூப் பண்ணிங்கன்னா இதுதான் ஸ்டார் கனெக்ஷன். இப்போ வந்து இதில் வந்து அடுத்த 3 எண்டில் வந்து நம்ம 415 வோல்ட்டு 380 வோல்ட்டில் வந்து நம்ம பவர் கனெக்ட் பண்ணால் இந்த ஹீட்டர் வந்து ஒர்க் ஆகும். நம்ம இந்த ஹீட்டரை வந்து மல்டிமீட்டரை வச்சு எப்படி டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹீட்டரை வந்து மல்டிமீட்டரை வச்சு எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். இந்த ஹீட்டரை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னா மல்டிமீட்டரில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போட்டுக்குங்க. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போட்டுக்கிட்டாச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டார் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த அடுத்த 3 எண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து சேமாக வந்துச்சுன்னா இந்த ஹீட்டர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த அடுத்த 3 எண்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து சேமாக வந்துச்சுன்னா இப்போ வந்து இந்த ஹீட்டர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து மல்டிமீட்டரில் வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து மல்டிமீட்டரில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து மல்டிமீட்டரோட 2 வயரை வந்து ஒரு ஹீட்டரில் வந்து நான் டச் பண்ணுறேன். அடுத்த லீடை வந்து அடுத்த ஹீட்டரில் டச் பண்ணுறேன். இப்போ வந்து 24.6 அடுத்த கீட்டரை டெஸ்ட் பண்ணுறேன். 24.5 இப்போ வந்து சென்ட்ரு. இப்போ 3 கீட்டருமே சேம் வேல்யூ தான் வருது. இப்போ 3 கீட்டருமே சேம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து சேமாக வருது. இப்போ வந்து ஹீட்டர் வந்து நல்லா இருக்குது. ஹீட்டர் வந்து காயில் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த ஹீட்டர் வந்து காயில் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். வந்துச்சுன்னா இது மாதிரி சேம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துச்சுன்னா ஹீட்டர் வந்து நல்லா இருக்குன்னு வேணும். ஹீட்டர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக வந்து எப்படி எர்த்லிகச்சு வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து இந்த ஹீட்டர் வந்து எர்த் லீக்கேஜை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து மல்டிமீட்டரை வந்து நான் கண்டினியூட்டில் போட்டுக்கிறேன். இப்போ மல்டிமீட்டரோட ஒரு வயரை வந்து நான் ஹீட்டரில் வந்து டச் பண்ணிக்கிறேன். ஹீட்டரோட பாடியில் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு வயரை வந்து நான் ஹீட்டரோட ஒரு டெர்மினலில் டச் பண்ணுறேன். இப்போ வந்து ஹீட்டரில் வந்து எந்த கண்டினியூட்டியும் வரல, எந்த லீக்கேஜும் இல்லை. அடுத்ததாக வந்து இது வந்து மைனூட் எர்த் லீக்கேஜாக இருக்குது. அந்த மைனூட் எர்த் லீக்கேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மல்டிமீட்டரை வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவில் போட்டுக்குங்க. மல்டிமீட்டரை ஒரு வயரை வந்து
கீட்ரு பாடியில் கீட்ரோட பாடியில் டச் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து ஃபஸ்ட்டு டெர்மினலில் டச் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து காமிக்குது. ஹீட்டர் வந்து மைனூட்டு எர்த் லீக்கேஜ் இருக்கு. மைனூட்டாக வந்து ஆக்சுவலாக அந்த ஹீட்டர் வந்து எர்த் லீக்கேஜ். இந்த ஹீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஹீட்டர் காயில் வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஹீட்டர் வந்து எர்த் லீக்கேஜ், அதனால வந்து இந்த ஹீட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. மைனூட்டு லீக்கேஜ் இருக்கு, அதனால வந்து நம்ம இந்த ஹீட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.